ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்கள் வினோதினி தனசேகர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்துட்டு நீங்கள் மட்டன் சூப், சிக்கன் சூப் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். ஆனால் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஆட்டோட சுத்து கொழுப்பு சூப் இது. இது வந்து உங்களுக்கு அல்சர் இருக்குது, வாய் புண்ணு இருக்குது, வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னா இதை சாப்பிட்டா உடனே சரியாயிடும். வாங்க இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 4 பல் பூண்டு. உங்களுக்கு வேணும்னா பூண்டை வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு. இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சீரகம் மிளகு பேஸ்ட்டை இதில் நல்லா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்குனா 1 பெரிய வெங்காயம், இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ்டு தக்காளி. இப்போ இது கூட வந்துட்டு 1 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் தாளிக்கும் போதே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை கொதிக்கும் போது சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம் இதோட சேர்த்து. இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஈரலும் ஆட்டோட சுத்து கொழுப்பையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 150 கிராம் இருக்கும் ஈரலையும் இந்த கொழுப்பையும் சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து உள்ளே இருக்கெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது இது நல்லா கொதித்து மேலே வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஏற்கனவே அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு, அதில் இருந்த காரமே வந்துட்டு இந்த சூப்புக்கு ஓரளவு காரம் கொடுத்துருக்கோம். ஆனால் கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்துலேயே சேர்த்திங்க அப்படின்னா இனிச்சிரும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக வந்துட்டு ஆட்டோட சுத்து கொழுப்பு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குடிக்கும் போது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சாப்பாட்லேயே பசஞ்சு சாப்பிட்லாம், சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம், ரசம் மாதிரி அந்த மாதிரி சாப்பாட்டில் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக மட்டன் சூப் அந்த சிக்கன் சூப்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது ரொம்பவே ஈஸி, உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து 100 கிராமே 70 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லது இது. இந்த ஈரெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.